புது வசந்தம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சியை சமர்ப்பிக்கிறோம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கர சனிஷ்பியஸ்ய ராகவே கேதவே நமோ நமஹ. கிரகங்கள்லேயே இந்த ராகு கேது இந்த பெயர்ச்சி வந்து நம்மளுடைய வாழ்க்கையில அடிப்படை மாற்றங்களை நல்லாவே செய்யும். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க, ஃபுல்லா பாருங்க, முழுசா பாத்தீங்கன்னா தான் அதனுடைய ஃபுல் கான்செப்ட் உங்களுக்கு புரியும். உங்களுடைய ஆலோசனைகள், உங்களுடைய கேள்விகள் எதுவா இருந்தாலும் கேளுங்க, நாங்க பதில் சொல்றோம். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மகர ராசி உத்திராடம் 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 2 பாதங்களும் இந்த ராசியில் வரும். இந்த ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்த ராகு 6ஆம் வீட்டிற்கும், ஜென்ம ராசியில் அதாவது சந்திரனோடு இருந்த கேது அங்கிருந்து விலகி 12ஆம் இடத்திற்கும் பெயர்ச்சி ஆகிறார்கள். இவர்களை பற்றி சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, எதையாவது சாதிக்கணும்னு துடிப்பாங்க சார். இந்த சாதனை பண்ணுறதுல இவங்களுக்கு வந்து அவ்வளோ ஆர்வம், ஏதாவது சாதிக்கணும், ஏதாவது பண்ணணும், ஏதாவது பண்ணணும், ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இவங்களுக்கு ரத்தத்திலே ஓடுனது. அதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருவோண நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம், உத்திராடம் சூரியனோட நட்சத்திரம், அவிட்டம் செவ்வாயோட நட்சத்திரம், ஸோ ஞாயிறு திங்கள் செவ்வாய், இந்த மூணுமே சேர்ந்த ஒரே ராசி. இந்த ராசியில் இருக்கக்கூடியவர்கள் சாதிக்கணும், எதையாவது சாதிக்கணும் சாதிக்கணும், ஆனால் அதே மாதிரி மரண காலம் வரத்துக்குள்ள இவர்களுடைய சாதனையை வெட்டி பிடிச்சிருவாங்க. இவருடைய வாழ்க்கையிலே முற்பகுதி கொஞ்சம் சோதனைகளும் வறுமையும் இது மாதிரியான சில நிகழ்ச்சிகள் இருந்தாலும் பிற்பகுதி நல்ல யோகத்தை தரப்போகிறது. குடும்பத்தின் மீது மிதமான, ரொம்ப ஓவரான சொல்ல மாட்டேன், மிதமான பற்று உடையவர்கள் எதையாவது ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ட்ரை 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 அகைன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாவம் இருக்கும். குறிப்பிட்ட வேலையை நிதானமாக தான் செய்வாங்க, ரொம்ப ஓவராலாம் எக்ஸாஜரேட் பண்ணிடலாம், பரபரப்பரெல்லாம் பண்ண மாட்டாங்க. கோபம் அதிகம் உள்ளவர்கள், இவங்களுக்கு வந்து கோபம் வந்து முன்கோபம்னு சொல்லலாம், அசாத்தியமாக கோபம் வந்துடும். நண்பர்கள் மிக குறைவாகவே இருப்பாங்க, செலக்டடாக தான் இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸை வச்சுப்பாங்க, எல்லாரையுமே வந்து ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்க மாட்டாங்க. அப்படி செலக்டடாக இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்காக இவங்க என்ன ஒன்றும் செய்வாங்க, அதேமாதிரி அந்த நண்பர்களும் இவர்களுக்காக என்ன ஒன்றும் செய்வாங்க. சொந்த காலில் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கான்செப்ட் இவங்களுக்கு உண்டு. புறங்கூறுவதையும், அதாவது அடுத்தவங்களை பற்றி விமர்சனமாக பேசுறது, அப்புறம் இந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷன், இதெல்லாம் இவங்கக்கிட்ட கொஞ்சம் வீக்னஸ்ன்னு சொல்லலாம். இதெல்லாம் தவிர்த்துட்டு மற்றவங்களை அனுசரித்து அவங்களுடைய ஆலோசனையும் கேட்டு இவங்க நடந்தாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து சேரப்போகிறது. அதே சமயம் வாழ்க்கையின் முற்பகுதியில் ரொம்ப சிரமப்பட்டாலும் பிற்பகுதியில் நிலம், வீடு, வாகனம் இந்த மாதிரியான நல்ல சௌக்கியத்தோட சௌக்கியமாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு அமைப்புடைய இந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி என்ன பலன்களை தரப்போகுதுங்கிறத தொடர்ந்து பார்ப்போம். இவர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி மிக மிக அனுகூலமான பலன்களை தரப்போகுது. இவருடைய வாழ்க்கையில் இது பொற்காலம்னு சொல்லலாம், அவ்வளோ அருமையான பலன்கள். ஜென்ம கேது, இவர்கள் ராசியிலேயே இருந்த அந்த கேதுவானவர் விலகி 12ஆம் வீட்டு தனுசு ராசிக்கு போயிடுறார், அதுவே மிகப்பெரிய ரிலீஃபு. மெடிக்கல் செலவு, அதாவது நோய், ஏதோ ஒரு நோய் இருக்கிறதா இவங்களே நினச்சிக்குவாங்க, அதுக்காக செலவு பண்ணுவாங்க. தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளுக்காக இவங்க வந்து நிறைய கற்பனையாகவே நிறைய ஒரு பிரச்சனைகளை இவங்களாக நினச்சிக்கிருக்கிறது. அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனும் கேதுவும் ஒரே வீட்டில் இருந்தால் குழப்பங்களை தரும். அந்த ஒரு குழப்பமான சூழல் இவங்களுடைய லைஃப்பில் மாறிடுச்சு. 12ஆம் வீட்டுக்கு போன கேதுவால் பெரிய ரிலீஃபு. அது போக ராகுனுடைய நிலைமையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. 7ஆம் இடத்துல இருந்த ராகு 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். 6ஆம் இடத்து வந்து அந்த ஒரு இடம் வந்து யோக ராகு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், புதனோட ஆதிபத்தியம் பெற்ற ராகு. புதன் என்னெல்லாம் செய்வாரோ அதெல்லாம் இவங்களுக்கு ராகு பகவானால் கிடைக்கும். ராகு பகவான் அள்ளி அள்ளிக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வள்ளல். அப்படி அபரிமிதமாக வந்து செல்வத்தை வந்து இவங்க அனாவசியமாக செலவு பண்ணிட்டாங்க அப்படின்னா
அதை காப்பாற்றுற ஒரு கேது. அதனால தான் அவர் கொடுப்பாரு இவர் கெடுப்பாருன்னு சொல்லுவார். இந்த செலவு தான் கெடுப்பார். கேது வந்து அனாவசிய செலவெல்லாம் வேண்டாம், நியாயமாக ஒரு அழகான செலவாக பண்ணு, நியாயமான செலவாக பண்ணு அப்படிங்கிற ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் தான் கேது. ஸோ ராகுவை போல் கொடுப்பாரில்லை, கேதுவை போல் கெடுப்பாரில்லைன்னு சொல்லுவாங்க. அவர் கேது வந்து எதையும் கெடுக்கிறதில்ல. அனாவசியமாக வரக்கூடிய சில தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத செலவுகள் இதெல்லாம் வந்து கெடுப்பார். குடும்பத்தில் நல்ல பல சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்க போகிறது. திருமண முயற்சிகள், இவருடைய வாரிசுகளுக்கு திருமண முயற்சிகள் சக்சஸ்ஃபுல்லாக முடிஞ்சு அவங்களுடைய திருமணத்தையும் இவர்கள் வெகு விமர்சையாக செய்து வைப்பார்கள். நிலம் வாங்கி வீடு கட்டும் யோகம் இவர்களுக்கு அமையப்படுது. கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும், நெருக்கம் அதிகரிக்கும். இவர்களுக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி இவங்க ரெண்டு பேருக்கும் தம்பதிகளுக்கு அமோகமான நேரமாக இது அமையப்போகிறது. ஒரு சிலருக்கு புத்திரபாகியம் அமையப்போகிறது. வழக்குகள், கோர்ட் கேஸ் இந்த மாதிரியான வழக்குகள் எதனால் ரொம்ப நாளாக நிலுவையில் ஏதாவது இருந்தால் இப்போது இந்த நேரத்தில் அது சாதகமாக இந்த ராசி மகர ராசிக்காரர்களுக்கு சாதகமான தீர்ப்பாக அமைய போகிறது. உங்கள் மனைவியின், மகர ராசிக்காரர்களுடைய மனைவியின் உடல் ஆரோக்கியம் விருத்தி அடையும். மருத்துவ செலவுகளே இருக்காது சார். இப்போது உங்களுடைய ஏழாம் வீட்டில் களத்திரஸ்தானத்தில் இருந்த ராகு மனைவிக்கு வியாதிகளை கொடுத்தார். அதனால் வந்து அவங்களுடைய உடல் நலம் பாதிக்கப்பட்டுச்சு, உங்களுடைய உபத்தொழில்கள் பாதிக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் இப்போ கிடையாது. இந்த ராகு வந்து பயிற்சியை ஆறாம் இடத்துக்கு போயிட்டாரு. அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க போகிறது. அடுத்தது உத்தியோகஸ்தர்கள், அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு பல நன்மைகள் வந்து சேரப்போகிறது. இடமாற்றம், இவர்கள் விரும்பிய இடத்திற்கு இடம் மாற்றம் நடக்க போகிறது. அது வந்து ஊதிய உயர்வோடு கூடிய நல்ல அருமையான இடமாற்றமாக இருக்க போகிறது. வேலையே இல்லாமல் வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு புதிய நல்ல வேலை அமைக்க போகிறது. அதுக்கப்புறம் வெளிநாடு செல்லணும், அதாவது ஃபாரினில் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் இருக்கவங்களுக்கு அதுக்கான விசா, அதுக்கான ஒரு நல்ல ஒரு செய்திகள்லாம் இவங்களை தேடி வரும். செய்தொழில் வியாபாரம், போட்டிகள் இருக்கவே இருக்காது. இவங்களுடைய பிஸ்னஸுக்கு யாருமே போட்டின்னு சொல்ல முடியாது, அவ்வளோ அழகாக இவங்களுடைய பிஸ்னஸ் நடக்கும். லாபம், தன லாபம் அதிகரிக்க போகிறது. வெளிநாட்டு பயணம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறது. தொழிலுக்காகவோ அல்லது சுற்றுலா போகிறதுக்காகவோ இதுவாக இருந்தாலும் சரி, அந்த வெளிநாட்டு பயணம் இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறது. அரசாங்க ஆதரவு அதிகரிக்கும். அரசாங்கத்துக்கு இவங்களுக்கு வரி விலக்கு தர்றது, இவங்களுடைய பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுக்குண்டான ஒரு வரி விலக்கு அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப அனுகூலங்கள், லைசன்ஸ் கிடைக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிலாம் வந்து இவங்களுக்கு அரசாங்க அனுகூலங்கள் கிடைக்க போகிறது. பேங்க் லோன், இவங்க ட்ரை பண்ணாங்கன்னா பேங்க் லோன் ரொம்ப ஈஸியாக கிடைக்க போகிறது. ஊழியர்கள் ஆதரவு, அதாவது ஒரு பிஸ்னஸ், ஒரு கடை அல்லது ஒரு கம்பெனி, எந்த ஒரு தொழில் நிறுவனமாக இருந்தாலும் அதில் முக்கியமான பலமான ஒரு தூண் அப்படின்னா அங்கே வேலை பார்க்குற ஊழியர்கள் தான். அந்த ஊழியர்களுடைய ஆதரவு இந்த ராகுகேது பயிற்சியால் இந்த மகர ராசியை சேர்ந்த முதலாளிகளுக்கு கட்டாயம் கிடைக்க போகிறது. அதுக்கப்புறம் கலைஞர்கள், இது இந்த ராகுகேது பயிற்சி இந்த ராசியை சேர்ந்த கலைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறது. யோக காலம்னு சொல்லலாம். அந்த யோக காலம் இவங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. சினிமா வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து உங்களுக்கு தேடி கொடுக்கறது ராகு பகவான். அது அதிர்ஷ்டம். அந்த வந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அதில் நல்லா நடிக்கிறதோ அல்லது நல்லா இயக்கிறதோ நல்ல பாடல்கள் போடுறதோ அந்த அது சம்மந்தமான ஒரு ஒரு அறிவை கொடுக்கறது சுக்கர பகவான். சுக்கரன் கலைகளுக்கு அதிபதி, புதனும் அதிபதி. ஸோ இவங்க எல்லாருமே இந்த நேரம் அனுகூலமாக செயல்படுறதுனால இந்த கலைஞர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள்லாம் தேடி வரப்போகிறது. எந்த முயற்சியுமே செய்வேணும் சார், அவங்க இருந்த இடத்துலேயே அவங்களுக்கு சான்சஸ் போய் சேரும். அதே மாதிரி இவங்களுக்கு புகழ்பெற்ற சூப்பர் ஸ்டார்ஸ் மாதிரி பெரிய பெரிய ஆட்களோடு நடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் அமையப்போகிறது. வருமானம், புகழ் எல்லாமே வானளாவோ சொல்லலாம், ரொம்ப ஸ்கை இஸ் த லிமிட் அந்த மாதிரி ரொம்ப நிறைய வரப்போகிறது. திருமணம், இந்த ராசியை சேர்ந்த கலைஞர்களுக்கு அவங்களுடைய சொந்தத்தில் மிக விமர்சையாக திருமணம் அமையும். அந்த மாதிரியான ஒரு நல்ல சுப நிகழ்ச்சிகளும் இவர்களுக்கு நடைபெறும். முயற்சி திருவினை ஆக்கும் அப்படிங்கிறது இவங்களுக்கு இந்த வருடம் பறிக்க போகிற மிக பலமான ஒரு வார்த்தை. இவர்கள் முயற்சி செஞ்சாலும் அதுக்குண்டான பலன்கள் கிடைக்கும். இவர்களுடைய நல்ல நேரம், அதனால் இவருடைய பொசிஷன் சமூகத்தில் அந்தஸ்து நல்ல உயரத்துக்கு போகும், வண்டி வாகனங்கள் சேரும். இதெல்லாம் வந்து அனுகூலமான பலன்கள்.
மகர ராசிக்கு இப்போ வந்து ஏழரை சனி, சாரி இதெல்லாம் ஏழரை சனி இருக்குது, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்கலாம். ஏழரை சனி வந்து மகரம் கும்பம், இந்த ரெண்டு ராசிக்காரர்களையும் ஒன்றும் பண்ணாது, அதிகமாக பாதிக்காது. ஏன் பாதிக்காது அப்படின்னா, மகரமும் கும்பமும் சனியுடைய சொந்த வீடு. இந்த ரெண்டு ராசிக்காரர்களையும் அவர்கள் அதிகமாக சோதிப்பதில்லை, சோதிப்பார் இருந்தாலும் பேருக்கு இருக்கும் அதிகமான பாதிப்பை. ஏழர சனி காலத்தில், அஷ்டம சனி காலத்தில் மகர ராசிக்காரர்கள் அனுபவிச்சிருக்கவே மாட்டாங்க. சொல்ல சொல்லுங்கள், நான் ஏழரை சனியால் கஷ்டப்பட்டேன்னு சொல்லுங்க, யாருமே பட்டுக்கணும். அவர் வந்து சோதிக்கிறதுலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம், விருச்சிகம், இந்த மாதிரி ராசிக்காரர்களை தான் சோதிப்பார். ரிஷபம், துலாம், மகரம், கும்பம் இந்த நாலு ராசிக்காரர்களையும் சனி பகவான் எதுவுமே பண்ணுறதில்ல, அனுகூலம் தான் பண்ணுவார். அதனால் ராசிநாதனாக போகிறதுனால ஏழரை சனியால் எந்த பாதிப்பும் இருக்காது, அதை அடித்து சொல்ல முடியும். ஜோதிட சாஸ்திரத்திலே இது உண்டு. ஆனாலும் ஒரு பொதுவான விதி உண்டு இல்லைங்களா, அதனால் ஏழரை சனியில் ஏதாவது சில சோதனைகள், சின்ன சின்ன சோதனைகள் கொடுப்பார், அதை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அரசியல், இது பார்த்திங்கன்னா இந்த நேரம் அரசியல்வாதிகளுக்கு சூப்பர் டைம்னு சொல்லலாம், ரொம்ப அருமையான நேரம். உங்கள் முடிவு கட்சி மாறுற முடிவாக இருந்தாலும் சரி, அணி மாறுற முடிவாக இருந்தாலும் சரி, கூட்டணி சேர்கிற முடிவாக இருந்தாலும் சரி, அதுக்கு அரசியல் சம்மந்தமாக நீங்கள் எந்த முடிவு இந்த மகர ராசிக்காரர்கள் எடுத்தாலும் அது மிகச்சரியாக இருக்கும். வெற்றி மேல் வெற்றின்னு சொல்லுவாங்க, அதுமாதிரி சக்ஸஸ் 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 அதெல்லாம் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். அது வந்து இந்த ராசிக்காரர்கள் அனுபவிக்க போகிற ஒரு உண்மை. ராகுவால் அசாத்திய துணிவு வரப்படுது. ஆறாம் இடத்து ராகு அசாத்திய துணிவை கொடுக்க போகிறார். அப்போ அந்த ராகுடைய துணிவால் இவர்கள் எடுக்கக்கூடிய எந்த முடிவும் அது மிகச்சரியாக இருக்கும். ராகு தைரியத்தை கொடுக்கும்போது அரசியலில் இருக்கவங்க மிகப்பெரிய பொசிஷனுக்கு வர்றதில் ஒரு பிரச்சனையும் இல்லை, கரெக்டாக வந்துடுவாங்க. மாணவர்கள் மிக அருமையான காலம், மாணவர்களுக்கு வந்து மேல் படிப்பு இஷ்டம் போல படிக்கலாம், நல்ல மார்க் வரப்போகிறது, படிப்பில் ஆர்வம் ஜாஸ்தியாக போகிறது, ஸ்போர்ட்ஸு, எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸு இதில் எல்லாமே சாதிக்க போகிறாங்க. நல்ல செய்திகள், அதாவது வெளிநாட்டு படிக்கக்கூட படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் உள்ள அந்த மாணவர்களுக்கு நல்ல செய்திகள், வெளிநாட்டில் அந்த விசா வர்றது, வெளிநாட்டில் வாய்ப்பு படிக்கிறதுக்கு கிடைக்கிறது, எல்லாமே ரொம்ப சுபகமாக நடக்க போகிறது. இவருடைய ஞாபக சக்தி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா ஜென்ம கேதுலேருந்து விலகிடுச்சு இல்லைங்களா, கேது வந்து ராசியிலேருந்து விலகிட்டார், அதனால் ஞாபக சக்தி இம்ப்ரூவ் ஆகும். இது வந்து மிகப்பெரிய பலம் இவங்களுக்கு வந்து. இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் இது ரொம்ப நல்ல அருமையான பலன்களை கொடுக்க போகிறது. இந்த ராசி பெண்களுக்கு மன மகிழ்ச்சி, உற்சாகம், ஏ அப்படின்னா தனம், தானியம், விருத்தி, அதுக்கப்புறம் வந்து புது நகைகள் சேர்றது, வெள்ளி பாத்திரங்கள் சேர்றது, இந்த மாதிரியான ஒரு அனுகூலமான பலன்கள் சேரப்போகிறது. திருமண முயற்சிகள் கை கொடுக்க போகிறது. புத்திர பாக்கியம் வரப்போகிறது. அவர்களுடைய இந்த ராசி பெண்களுடைய மகன் அல்லது மகள் திருமண வயதில் இருந்தால் அவர்களுடைய திருமணம் விமர்சையாக நடிக்கப்படுறது. இந்த மாதிரி நல்ல பலன்கள்லாம் இவங்களுக்கு அரிசியாக அணிவகுத்து வந்துக்கிட்டே இருக்கப்படுது, அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கப்படுறாங்க. ஸோ இவங்களுடைய இந்த ஒரு மாற்றங்கள் நிரந்தரமாக தான் இருக்கும், மாற்றங்கள் எதுவுமே கிடையாது, ஒரு சக்ஸஸான ஒரு ரேட்டுன்னு சொல்லலாம். பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுக்கு வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் பரிகாரம் ஒன்றும் பெருசாக தேவை கிடையாது. எப்பவும் செய்திருக்கிற தெய்வ வழிபாடு, பிரதோஷ காலத்தில் சிவ வழிபாடு அருமையான பலனை கொடுக்க போகிறது. முருகன், முருகனை வந்து திருச்செந்தூர் முருகனை வழிபடலாம், விநாயகப் பெருமானை வழிபடலாம். இப்படி தெய்வீக வழிபாடுகளில் இவர்கள் மனசுக்கு செலுத்தி வந்தாலே வெற்றி மேல் வெற்றின்ற அந்த வார்த்தை நிஜமாகும். கிரகங்களிலேயே இந்த ராகு கேது இந்த பெயர்ச்சி வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் அடிப்படை மாற்றங்களை நல்லாவே செய்யும். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், முழுசாக பார்த்தீங்கன்னா தான் அதனுடைய ஃபுல் கான்செப்ட் உங்களுக்கு புரியும். உங்களுடைய ஆலோசனைகள், உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கேளுங்க, நாங்கள் பதில் சொல்கிறோம். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.